الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களையும் பலியிடத்தில் சென்றதை
Bye.
திருப்பி
நீதிமன்றத்தில் என்னென்ன ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் உட்பட எல்லாம்
அந்த குழுவை நாம் எப்பொழுது உருவாக்க போகின்றோம் யார் அதை உருவாக்க போகிறார்கள் அதற்காக வேண்டி நம்முடைய பங்களிப்பாக எதை நாம் தரப்போகின்றோம் என்பதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டிய பொறுப்பு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உண்டு அவருக்கு இருக்கிறது இவருக்கு இருக்கிறது என்று தட்டி கழித்து விட்டு போய்விட முடியாது என்னுடைய பங்களிப்பு என்ன எனக்கு என்ன திறமை இருக்கிறது எனக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது என்னுடைய திறமை என்னுடைய ஆர்வம் என்னுடைய உழைப்பால் நானும் என்னுடைய குடும்பம் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டுமா பலன்களை பெற வேண்டுமா இல்லை இந்த சமூகத்திற்கும் பலன் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் சமுதாயம் இல்லை என்றால் நாம் இல்லை முஸ்லீம்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த முஸ்லீம்களில் நாம் ஒவ்வொருவரும் உறுப்பினர்கள் ஒரு அங்கத்தினர்கள் நாமும் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால் எல்லோரும் தான் செல்ல வேண்டும் எனவே சமுதாயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய நலன் என்னுடைய குடும்பத்தாரர்களுடைய நலன் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பில் நாமும் சிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் எனவே ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இளம் பெண்களும் அதே போல இந்த சமூகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய அத்தனை பேர்களும் என்னுடைய திறமையால் உழைப்பால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் லாபம் கிடைப்பதை போல நன்மைகள் விளைவதை போல இந்த சமூகத்திற்கு என்ன விளைந்திருக்கிறது நான் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்பதை யோசிக்க வேண்டும் என்பதற்கு நான் மட்டும் என்னுடைய வேலை உண்டு நான் என்று நான் இருப்பேன் சில பேர் இதை பெருமையாவே சொல்லுவாங்க என்னன்னே தெரியுங்க நம்ம ஒன்றும் நம்ம வேலை ஒன்றும் போயிட்டே இருப்போம் எந்த வகுப்புக்கும் போறது கிடையாது இது ஒரு பெரிய சாதனையை போல சொல்லுவாங்க அன்பார்ந்த சகோதரர்களே உலகத்தினுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் தாக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் மட்டும்தான் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது முஸ்லீம் என்பதற்காக வேண்டி தாக்கப்பட்டார்கள் அவ்வளவுதான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் வமா நகமு மினும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத் புகழுக்குரிய மகிமையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி தான் பழிவாங்கப்பட்டார்கள் வேறு எந்த காரணமும் கிடையாது என்று கூறுகிறானே அந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் அடியார்களே நம்முடைய சிந்தனைக்கு வந்த விஷயங்களை செயல்படுத்துவது என்பது சரியாக இருக்க முடியாது ஒவ்வொரு துறைக்கும் அறிவு ஜீவிகளை உருவாக்க வேண்டும் ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும் அந்த ஆய்வாளர்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ அந்த பலன் கிடைப்பதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை வரும் காலங்களில் நமக்கு தந்து அருள்வாய்ப்பானாம் என்ற பிரார்த்தனையோடு முதல் உரை நிறைவுபடுத்துகிறேன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு சமுதாயத்திற்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான உரிமைகளில் ஒன்று என்னவென்றால் பாதுகாப்பு இரண்டாவது நீதி மூன்றாவது அவர்களுடைய உரிமைகள் நான்காவது அரசியல் ரீதியாக அவர்களுடைய அதிகாரங்கள் கல்வி தொடர்பான அவர்களுடைய உரிமைகள் இவைகள் எல்லாம் ஒரு சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் இந்த அடிப்படையான விஷயங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சரியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறதா அல்லது பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பாதுகாப்பாக வாழ வேண்டியது மிக முக்கியமான விஷயம் அந்த பாதுகாப்பை நம்மிடமிருந்து அபகரிக்கக்கூடிய வகையில் அந்த பாதுகாப்பை சிதைக்கக்கூடிய வகையில் தான் இந்த அரசாங்கம் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டம் வந்த உடனேயே நாம் எல்லாம் கடுமையாக கொந்தளித்தோம் வீதிக்கு வந்து போராடினோம் நம்முடைய உரிமை பறிக்கப்படவிருக்கிறதே என்று ஒவ்வொரு சகோதரனும் ஆத்திரப்பட்டால் ஆதங்கப்பட்டார் அதே போல பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு ஒரு சமுதாயத்திற்கு நியாயமான தீர்ப்பு
ஊழியர்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ அந்த தொகுதியை இரண்டாக பிரித்து அந்த தொகுதி முஸ்லிம்கள் தீர்மானிக்கக்கூடிய முடிவு செய்யக்கூடிய ஒருவர் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதை அதிகார வர்க்கத்தினர் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தொகுதி அதனுடைய வரையறை யாரெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது என்பது பற்றிய எந்த தெளிவும் இல்லை. வேதனைக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால் ரெண்டு பக்கத்திலையும் காசு வாங்கி கொண்டு ஒரு பக்கத்திற்கு ஓட்டளிக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அப்ப நம்முடைய அரசியல் ரீதியான உரிமைகள் படிப்படியாக மறைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல கல்வி கற்பதற்கான உரிமைகள் கல்வி கற்பதற்கான உரிமைகள் எல்லா சமுதாய மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த உரிமையை பெற்றுதான் உயர் கல்வியை படித்திருக்கிறார்கள். மன்மோகன் சிங் உயர் பொறுப்புக்கு வந்தார் என்று சொன்னால் எப்படி வந்தார்? ஸ்காலர்ஷிப்பை பெற்றுதான் வந்தார், அதன் மூலமாக படித்துதான் வந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்காலர்ஷிப்பு கூட கல்வி உதவி தொகை கூட முஸ்லிம் சமுதாயத்திற்கு கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது? சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு தகவல், உத்தரப்பிரதேசத்தில் அரசாங்க உதவி பெறக்கூடிய மதரசாக்களை மூட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசு உதவி பெறக்கூடிய மதரசாக்களை மதரசாக்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் மதரசாக்கள் தான் பள்ளிக்கூடங்கள். மதரசாக்களை மூட வேண்டும் என்று ஒரு அரசு உத்தரவு பிறப்பிக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் கல்வியை பெறுவதற்கான உரிமைகளை கூட அவர்களுக்கு தரக்கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம எத்தனை பேர்களுக்கு இந்த செய்தி தெரியும்? இதற்கு எப்படி இதை எதிர்வினை ஆற்றுவது என்ற ஒரு விவரம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு உரிமை. இந்த உரிமை இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நடைமுறைப்படுத்தவும் மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி சுதந்திரமாக செய்ய முடிகிறதா? தாவாவை சுதந்திரமாக நாம் செய்ய முடிகிறதா என்று சொன்னால் கிடையாது. தாவாவை முடக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நாம் மேலிருந்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா வகையிலும் நாம் அமைத்தப்படுவதற்கு உண்டான உளவியல் ரீதியான தாக்குதல் கூட நம்மின் மீது தொடுக்கப்படுகிறது. நம்முடைய சகோதரர்கள் இனிமேல் நமக்கு எதிர்ப்பா வம்பு, எதையும் நாம் இனிமேல் செய்ய வேண்டிய தேவையில்லை, எதை அவர்கள் சொல்கிறார்களோ அரசாங்கம் சொல்கிறதோ அதை கேட்டுவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு முடிவு. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்று சொன்னால் இந்த சமூகத்தை ஆரம்பத்தில் சொன்னதை போல கல்வி, பொருளாதாரம், மீடியா, பாதுகாப்பு, அரசியல் ரீதியான விவகாரங்கள் எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஆய்வாளர்கள் தேவை. கடந்த காலங்களில் நம்முடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இன்ஜினியரிங் பக்கம் சாய்ந்து போனார்கள். அதனுடைய விளைவு என்ன? கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், சம்பளங்கள் வாங்கியிருக்கிறார்கள், வீட்டை கட்டியிருக்கிறார்கள், கல்யாணம் முடித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் மற்ற சமுதாய மக்களை நீங்கள் பாருங்கள், அதே போன்ற வருமானம், வீடு கட்டியிருக்கிறாங்க, அரசாங்கத்தினுடைய எல்லா சலுகைகளையும் பெற்றிருக்கிறார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி அரசாங்க உதவிகளை அரசாங்கம் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக வேண்டி நாம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு வருகிறது, எத்தனை பேருக்கு மறுக்கப்படுகிறது, மற்ற சமுதாய மக்கள் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது மறுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவே இந்த சமுதாயத்தினுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும்? மனப்பாடம் செய்யக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டுமா? ஆய்வு கல்வியாக இருக்க வேண்டும். நோபல் பரிசு தொடர்ச்சியாக அறிவிக்கிறார்கள், நோபல் பரிசு அறிவிக்கிறார்கள் பாதுகாப்புக்காக வேண்டி. அது மாத்திரமல்ல மருத்துவத்துறையில் சாதித்தவர்கள், பொருளாதார ரீதியாக சாதித்தவர்கள்,